வெல்கம் டு மண்மணக்கம் தேனி சுவை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி மாவில் புட்டு, கேழ்வரகு புட்டுன்னு சொல்லுவாங்க. சிறுதானியங்களில் ஒன்று கேழ்வரகு, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது எப்படி இந்த மாவில் எப்படி நம்ம புட்டு செய்யலான்றத பார்க்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் ஒரு டம்ளர் எடுத்துட்டேன். இந்த டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற மாவு வந்து மூணு பேத்துக்கு சரியாக வரும். உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருங்க. அதில் வந்து உப்பு தண்ணியை கையில் தெளித்து தெளித்து பெரட்டணும். நம்ம இதில் இந்த புட்டு செய்கிறதுல நம்ம இந்த தண்ணி ஊற்றி தெளிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. இதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே இந்த புட்டு நல்லா வந்துடும். ரொம்பவும் தண்ணி அதிகமாகிடக்கூடாது, ரொம்பவும் மாவாகவும் இருந்துடக்கூடாது. எல்லா மாவுலேயுமே தண்ணி பட்டிருந்துருக்கணும். அதே சமயம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால தான் அப்பப்போ தெளித்து தெளித்து நம்ம மாவை லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவாக இருந்தது, இப்போ அங்கங்கே தண்ணியாக திரண்டு திரண்டு நிற்கிது. தண்ணி தெளித்ததுனால மாவாக திரண்டு திரண்டு நிற்கிது. உப்பு தண்ணி இது, சாதா தண்ணி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே நான் தண்ணி தெளித்து நல்லா பரட்டிட்டேன். அதில் வந்து அந்த கட்டி கட்டியாக நிற்கும் இல்லையா அந்த மாவு, அதை மட்டும் நல்லா எடுத்து எடுத்து உடச்சி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டு நல்லா வரும். இது 5-10 நிமிஷம் ஆனால் கூட பொறுமையாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து செய்யுங்க. அப்போ தான் புட்டு நல்லா வரும். நான் எடுத்துருக்கிற அளவு வந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கேழ்வரகு நம்ம உடம்புக்கு சேர்க்கணும்னு தெரியும் எல்லாத்துக்குமே, ஆனால் எப்படி சேர்க்குறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஈஸியாக புட்டு செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் நல்லா விரும்பி தான் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய பெரிய கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பரட்டி விட்டுக்காங்க, உடச்சி உடச்சி விட்டுக்காங்க. மாவாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ தண்ணி தெளித்து பரட்டி விட்டுறதுக்கும் எப்படின்னு தெரியும். ரொம்ப சின்ன சின்ன கட்டி இருந்தால் அது நம்ம வெந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை உடச்சி விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உடச்சி விட்டுருங்க. அதை நல்லா அந்த கண்ணு தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து இந்த கீரையெல்லாம் வடிகட்டுவாங்கள்ல, அதில் இட்லி துணி போட்டு நான் அதில் எடுத்து வைக்கிறேன். இதை அப்படியே தண்ணி காஞ்ச பிறட்டு இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன். எப்பயுமே எந்த வேகிற ஐட்டமாக இருந்தாலும் நல்லா தண்ணி கொஞ்சம் மருளும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொதிக்கும் லைட்டாக, அப்போ எடுத்து வச்சிங்கனாலே போதும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் அதை திறந்து கொஞ்சம் கிளறி விடுறேன். அதாவது மேலே நல்லா வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது, அதனால் கொஞ்சம் கிளறி விடுறேன். இட்லி தட்டுலேயுமே வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இது கேழ்வரகு இல்லையா, கொஞ்சம் நம்ம அதிகமான நேரம் வேக வச்சா நல்லது. சரியாக வேகலைன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. அரிசி மாவுனா கொஞ்சம் நேரம் கம்மியாகவே வைக்கலாம். கேழ்வரகுன்றப்ப ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மொதல் தடவை கிளறி விட்டேன், இப்போ 2வது தடவை நல்லா வெந்துருச்சு. நான் இறக்க போகிறேன். அதுக்கடுத்து நான் 2-3 சில்லு தேங்காய் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். இதை முதல்ல அரைச்சிக்கணும். அதாவது பூ மாதிரி ரொம்ப மைய இல்லாமல்
தூவி விடுறதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கணும். பொட்டு இது நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு, அதை வந்து ரெண்டாவது தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலையே போடணும். நான் தோலோடு தான் போடுவேன், உங்களுக்கு தோல் பிடிக்கலை அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு போடுங்க. அதுக்கடுத்து ரெண்டு மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன், உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் மூணு ஸ்பூன் போட்டிருங்க, அடுத்து கிளறிட்டு அதுக்கடுத்து போட்டுக்கலான்னு. இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப சுற்றிடாதீங்க, ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும். நிலக்கடலை லைட்டாக அறுபட்டால் போதும். வாங்க அந்த புட்டில் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காவை நல்லா அரைச்சிக்கணும், அதாவது பூ போல் அரைச்சிக்கணும். அதுக்கடுத்து ரெண்டு சுற்று மட்டும் நம்ம நிலக்கடலையை போட்டு சீனியும் சர்க்கரையும் போட்டு ரெண்டு சுற்று போட்டு இதில் சேர்த்து கலந்து விட்டுக்காங்க, நல்லா கிளறிக்காங்க. சூடு போகாத அளவுக்கு டக்குன்னு கிளறிக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய்யும் ஊற்றிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சர்க்கரை கம்மியாக இருந்ததுன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாங்க புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காரமான ஏதாவது கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறையா சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ஈஸியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மார்னிங் டிஃபன் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.